ஹாய் வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்க போகிறது சாப்டர் 4 டுவெல்த் மேக்ஸ் இன்வெஸ்ட் டெக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 4.1. ஸோ பயிற்சி 4.1, கொஸ்டின் நம்பர் 1. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட். ஸோ ஃபஸ்ட் பாருங்க, இந்த வேல்யூ கொடுத்துருவாங்களா? ஸோ இது கண்டிஷன் என்ன, சைன் எக்ஸ் இக்குவல் டு 0. ஸோ சொல்யூஷன், ஸோ இதில் என்ன விட்ருங்க, சைன் எக்ஸ் வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஒரு டயக்ராம் ஒன்று போடலாமா? ஒரு டயக்ராம் ஒன்று உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக போடுறேன். ஸோ என்ன இருக்குது, சைன் எக்ஸில் இங்கே 1 இங்கே +1 இருக்கும். சரி, இங்கே வந்து என்ன, இங்கே -1 +1, இங்கே வந்து 2π, இங்கே பை. ஸோ இங்கே வந்து என்ன வரும், 5/2. ஸோ இதில் வந்து என்ன வரும், 3π/2. ஸோ இதில் இங்கே வந்து லெஃப்ட் சைடு என்ன இருக்கும், -5. ஸோ இங்கே 2π, -2π. ஸோ -3π/2. ஸோ சைன் வஸ் வந்து என்ன, ஸோ சைன் வஸ் வந்து 0வா? ஸோ இங்கே 1, sin π/2 1, சைன் 0 வந்து, சைன் பை வந்து 0வா? ஸோ அகைன் என்ன வரும், இது வந்து 1 2. ஸோ அதே போலங்க, ஸோ இதில் இல்லைண்ண, ஃபஸ்ட்டு சைன் பை வந்து -1, அடுத்து 3π/0. ஸோ இங்கே 1. ஸோ சைன் 2π வந்து அப்படி 0 வரும். ஓகே, ஸோ நம்ம என்ன இதில் என்ன வந்து நோட் பண்ணோம் அப்படின்னா, எங்கெல்லாம் 0 ஆகுது செக் பண்ணோம். அப்போது இங்கே 0 ஆகுது, 0 0 ஆகுது, பையில் 0 ஆகுது, 2π 0 ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து மைனஸ், இதில் இங்கே வேல்யூ 0 ஆகுதா? அப்போது எல்லா பை வேல்யூலையும் 0 ஆகுது. ஓகே, எல்லா பை வேல்யூ 0 ஆகுது. இங்கே 5/2, இங்கே வச்சு பை. ஸோ பாருங்க, இதில் பை, இங்கே பை இருக்கிற இடத்துல எல்லாமே 0 ஆகுது. அப்போது ஸோ என்ன பண்ண போகிறதுல, சைன் nπயா? இப்போ சைன் எக்ஸ் இக்குவல் 0. அப்போ எங்கெங்கெல்லாம் 0 ஆகுது அப்படின்னா, சைன் nπ வரைக்கும் 0 ஆகுது, nπ வரைக்கும் 0 ஆகுது. ஓகே, ஸோ இப்போ 1 என்ன வரும், சைனுக்கு 1 சைன் 1π, 2 2π 3π, 4π அப்படி 10π வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அப்போது மைனஸ்க்கு போடும்போது என்ன பண்ணலாம், -1 -2 -3 போடும்போது -10π வரைக்கும் வரும். ஓகேவா? அப்போது இது ஜென்ரலாக இதெல்லாம். ஸோ இதுலேருந்து, ஸோ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு nπ எழுதிக்கலாம். பிகாஸ் என்னுக்கு வேலை என்ன பண்ணலாம், என்னுக்கு 1 போடும்போது, 2 போடும்போது, 3 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும், எக்ஸோட லிமிட்ஸ். ஓகேவா? அப்போது என்னுக்கு, ஸோ என்னுக்கு என்ன வரும், ப்ளஸ் வேல்யூ போட்டால் ப்ளஸ் வேல்யூ கிடைக்கும், மைனஸ் வேல்யூ போட்டாலும் மைனஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ், இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போடலாம், இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஸோ அப் டூ எது வரைக்கும் போடுறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 10π வரைக்கும் போடும்போது நமக்கு என்ன வேல்யூ வந்து, இதே வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப் என்ன கொடுத்துருவாங்க, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருவாங்க, -3π <= x <= 3π. ஸோ இது நம்ம லாஸ்ட் இயர் புக்கில் வந்து இது என்ன இருக்கணும், -8π <= x <= 8π அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நியூ புக்கில் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 8π பதில் என்ன கொடுத்துருவாங்க, 3π. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்காங்க, செகண்ட் சப்டிஷன் கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன், சேம் ஃபஸ்ட் சப்டிஷன் மாதிரி இது டயக்ராம் போடலாமா? ஸோ டயக்ராம் போடும்போது சைன் வேல்யூ, ஸோ எங்கே வரும், ஃபஸ்ட்டு 0, இது வந்து என்ன வரும், பை, இங்கே 2π 3π 4π. ஸோ இங்கே -π, இது -2π, -3π, -4π. ஸோ டயக்ராம் எப்படி வரும், 0 பாருங்கள், பை, இங்கே 0 to π. ஸோ இது பைக்கு தான் வரும். ஓகே, ஸோ பை, 2π 3π, ஸோ 4π. ஸோ இங்கே நெகட்டிவ்ல அதே போல வரும், பையிலேருந்து வரும். இப்போ பை 2π 3π 4π.
So diagram is neat up. So here we go. What value is in the place? Let me check. So length is in the length. This is minus 5 bit. Minus 5 bit. So in the length is so, here we 3 pi by 2. In the center value, in the pi by 2. Okay. So this is the same. 3 pi by 2 minus 3 pi by 2. So here we have minus 1. It is 0 place. Like pi, 2 pi, 3 pi is 0. This is 1. Question is sin x. So sin x is the value. Sin x equal to minus 1. So minus 1 is the condition. So in the diagram, it was a neat up. So in the value clear. So in the value you know, general form. So, general form of value na sin x on the x equal to 2n pi minus pi by 2. Okay. So na enna pannom the n ku namba enna value kudukalam. So value kudutha namak edhukku mela pogakudadu 3 minus 3 to plus 3 mela pogakudadu. Okay. So n, so n equal to first enna 0 kudukalama. So 0 kudukku enna irukum 2 pi plus or minus adutha plus or minus 1. So paarenga na idu value vandu apply panni check pandradhu maadi simplify panni vechikalam. So x equal to idu cross multiply panna enna kidaikum 4 pi 4 n pi minus pi by 2 nu eludalama appo idu value enna 4 n pi thana appo 4 n pi common eludikalama appo 4 n appo idu irundha vara 4 n mudiyudha 4 n minus 1 pi by 2. Okay. So idha vandu the function. So in the function namba enna enna value apply pannanum appadina நாம எந்த 0 ல இருந்து அப்ளை பண்ணலாம். சோ அப்ப n = 0 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 0 அப்ளை பண்ணா இது 0 ஆயிருமா? அப்ப minus 1. நமக்கு வேல்யூ என்ன வர கூடாது? -3 to +3 வர இருக்கணும். அப்ப n = 0. அட 0 வரும். அடுத்து என்ன வரும்? பிளஸ் ஆயிரும் மைனஸ் 1. 1 அப்ளை பண்ணும்போது இது வேல்யூ சேஞ்ச் ஆகும். 1 னா 4 into 4 இது minus 1 வரும். அப்ப 3 வரும். 3 pi by 2 வரும். அப்ப 3 by 2 ன்றது என்னது? 3 குள்ள தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் தான் ஆகும். இந்த minus 3 pi less than equal to x less than 3 குள்ள வரும். Thank you.